ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி மல்லிப்பட்டினம் பீச் வந்து பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேராபுரணி, அதாவது அறந்தாங்கியிலேருந்து பேராபுரணி ஒரு 20 கிலோமீட்டரு, அங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டரு மல்லிப்பட்டினம் பீச். இது வந்து புதுக்கோட்டை வழியாகவும் வரலாம், இல்லை பட்டுக்கோட்டை வழியாகவும் வரலாம். பட்டுக்கோட்டையிலேருந்து உங்களுக்கு 15 கிலோமீட்டர் அது மாதிரி வரும். உங்களுக்கு நல்லாயிருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். உங்களுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இயற்கை காட்சி சூப்பராக இருந்தது. அக்ரிகல்ச்சர், விவசாயங்கள், இல்லை குட்டி குட்டி ஊர் அது மாதிரி இருந்தது. சரி இதையும் உங்களுக்கு பிடிச்சி காட்டலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ பிடிச்சி காட்டுறோம். நல்லாயிருக்கு எல்லாமே. வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் நல்லா பண்ணாங்க, விவசாயம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா செழிப்பு வேறு. இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து குளங்கள் நிறையா இருக்குது, நிறையா குளங்கள் இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது. தென்னந்தோப்பே போகிற வழியில் நிறையா ஒரு 1000கணக்கான தென்னை மரங்கள் நிறைய இருந்தது. அப்படியே பார்க்கவே ரொம்ப ஒரு அழகாகவும் ஒரு பிரமிப்பாகவும் இருந்தது. அப்படியே வண்டியில் போக உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வீடியோ பிடிச்சோம். நல்லா சூப்பராக இருந்தது உங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே ரோட்டில் வந்து ரெண்டு சைட்லேயுமே வந்து மரங்கள், செடிகள் அந்த மாதிரி நிறையா இருந்தது, சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு. தென்னந்தோப்பில் வந்து நிறையா தென்னங்காய்கள். இது வந்து குட்டி தென்னை மரமாக இருந்தது, தென்னை மரமே குட்டியாக இருந்தது. உங்களுக்கு இப்போ தான் வச்சுருப்பாங்களான்னு நினைக்கிறேன். சூப்பராக அப்படியே போகிறப்பே வியூ வந்து நல்லா அருமையாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாலம் வந்து, இது வந்து ஒரு பீமில் வந்து ட்ரெயின் பாலம் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயும் ஒரே ஒரு பீம் தான் இருக்குது, ட்ரெயின் பாலம் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வானம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப பிளைனாக, நல்ல விசிபிளாக, நல்ல அழகாக இருக்குது. இதுதான் வந்து பீச். இந்த பீச்சில் வந்து அலை பாருங்கள், சூப்பராக இருக்குது சவுண்டு. அலை பீச்னாவே வந்து கடல் அலை சவுண்டே வந்து நம்ம அப்படியே ஒரு உட்காந்தோம்னா அமைதியாக இருக்கும். மக்கள் வந்து இதில் வந்து நிறையா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு விஷயம் அங்கே இருந்தது. இது வந்து மேலே போகிறதுக்கு அனுமதி இல்லை. இது வந்து போலீஸ் குவார்டர்ஸில் இது இருந்தது. அவங்க ஏதோ வாட்ச் பண்ணுறக்காண்டி வச்சுருப்பாங்களாட தெரியுது. நல்ல ஹைட்டாக இருந்தது. அதுவும் கார்னரில் ஏதோ என்னென்ன கப்பல் வருது அது மாதிரி ஏதோ வாட்ச் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்களாட தெரியுது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி மண்டபம் மாதிரி கட்டியிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா பவுட் ஹவுஸ்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம பெரியவங்க சின்னவங்க வந்து போட்டு இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரு வரைக்கும் 1/2 அன் அவர் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. போட்லேயே அந்த மாதிரி போட்லேயே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பாருங்கள், ஒரு பாய் படகு போட்டு நடு கடலில் இருக்குது பாருங்கள், கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கு வந்து சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு 100 ருபீஸும் குழந்தைங்களுக்கு 50 ருபீஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் அங்கே நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் போட்டு வர்றதுக்காண்டி. நாங்கள் அதில் போகல, ஏன்னா வெயில் மதிய டைம் போயிருந்தனால, வெயில் பயங்கரமாக இருந்ததுனால ஈவினிங்கே வந்து போகலாம் அப்படின்னு. சரி உங்களுக்கு எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.